ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் நம்பளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 அன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அரகலேவை ஒடுக்கிய பாணியில் ரணிலுக்கு எதிராக போராடியவர்களை கை செய்யும் படலம் ஜாலில் ஆரம்பம். வேலன் சுவாமி கைதாகி நேற்றிரவு பிணையில் விடுவிப்பு. இன்னும் பலரை கை செய்ய திட்டம். அம்பாறை யாழ்ப்பாணம் போராட்டத்தை ஒடுக்க அரசாங்கம் பல பிரயோகம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேசிய பொங்கல் விழாவுக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாழ்ப்பாணம் நல்லூருக்கு வந்தபோது அதனை எதிர்த்து போராட்டம் நடத்திய குற்றச்சாட்டில் வேலன் சுவாமிகள் நேற்று கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் பலரை கைது செய்வதற்கு போலீசாருக்கு கொழும்பிலிருந்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நம்பகரமாக அறிய முடிகின்றது. சட்டவிரோதமாக கூட்டம் நடத்தியமை, ஜனாதிபதிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியமை, போலீசார் பேரணியை தடுத்தபோது அவர்களுக்கு இறையூறு விளைவித்தமை, போலீசாருக்கு காயம் விளைவித்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நேற்று மாலை கைது செய்யப்பட்டு ஜாழ்ப்பாணம் சிவகுரு ஆதீன முதல்வரும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரிலட்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான தவத்திரு வேலன் சுவாமிகள் ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நேற்றிரவு உட்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய பொங்கல் விழாவில் ஜனாதிபதி கலந்து கொண்ட போது ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற எதிர்ப்பு போராட்டத்தின் போது போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தியிருந்தனர். அதன்போது போலீசாரின் தடுப்புகளை தாண்டி செல்ல போராட்டக்காரர்கள் முற்பட்டனர். அதன்போது போலீசார் அவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். இதன்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொழும்பிலிருந்து கிடைக்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக நேற்று மதியம் வேலன் சுவாமியின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அவரை ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்தனர். விசாரணைகளின் பின்னர் அவரை கைது செய்தனர். உடனடியாகவே அவர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். இதன்போது அவர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன், வி மணிவண்ணன், சுகாஸ், சிவசிறி ஆகியோர் முன்னிலையாக இருந்தனர். மன்றில் இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் வேலன் சுவாமிகளுக்கு பிணை வழங்கப்பட்டது. வழக்கு முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் எதிர்ப்பு பேரணியில் வேலன் சுவாமி பங்கு பெற்றிருந்தார். அதன் காரணமாக அவரை கைது செய்துள்ளார்கள். சட்டவிரோத கூட்டம் ஒன்றை நடத்தியதாகவும் ஜனாதிபதிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியதாகவும் போலீசார் ஊர்வலத்தை தடுத்தபோது போலீசாருக்கு இடையூறு விளைத்ததாகவும் காயம் விளைவித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அமைதியான முறையில் நடத்தப்பட்ட ஒரு பேரணி இலங்கை அரசமைப்பிலேயே 14வது உறுப்புறையில் இப்படியான எதிர்ப்பு பேரணிகள் நடத்துவதற்கு முழு உரித்தம் இருக்கின்றது என்பதை மன்றிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். இதனை ஒரு சட்டவிரோத கூட்டம் என்று போலீசார் அழைப்பதற்கு எந்தவித சட்ட அடிப்படையும் கிடையாது என்பதை தெளிவாக நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அமைதியான முறையில் நடத்தப்பட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்குரிய உரிமை இருக்கின்றது என்றும் மக்கள் சார்பாக இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வேலன் சுவாமி மிகவும் அமைதியாக போலீசாரிடத்தில் பல தடவைகள் கேட்டிருந்தார். ஆனால் அவர்கள் மறுத்த காரணத்தாலும் அதற்கு பதில் சொல்லாமல் இருந்த காரணத்தாலும் பின்னர் ஜனாதிபதி போய்விட்டார் என்று பொய் சொன்ன காரணத்தினாலும் கோபமடைந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் அந்த தடுப்பு வேலியை அகற்றி முன்னேறினர். அப்போது போலீசார் நீர்த்தாரை அடைத்து குழப்பினர். வேலன் சுவாமி எந்தவிதமான வன்முறையிலும் ஈடுபடவில்லை. இது சம்பந்தமாக போலீசாருடைய குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பதையும் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றோம். போலீசாருடைய முறைப்பாட்டையும் நாங்கள் செய்த சமர்ப்பணங்களையும் சமீபத்த நீதிமன்றம் வேலன் சுவாமியை ஆழ்புணையில் செல்வதற்கு அனுமதித்திருக்கின்றது. ஜனவரி 31ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் எடுக்கப்படும். இதற்கு மேலதிகமாக போலீசார் சில தடைகளை உபயோகித்து மக்களை திசை திருப்பிய வேளையில் தனக்கு காயம் விளைவித்ததாகவும் தன்னை தாக்கியதாகவும் வேலன் சுவாமிகள் கொடுத்த வாக்குமூலத்திலே குறிப்பிட்டுள்ளார். இதனை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தி நிலையில் காயங்களை ஆராய்ந்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். இதேவேளை தென்னிலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய அரகலைய போராட்டக்காரர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மிக கொடூரமான முறையில் தான் ஆட்சிக்கு வந்ததும் ஒடுக்கியிருந்தார். போராட்டக்காரர்களை கைது செய்தும் இருந்தார். அதே பாணியில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவித்தோரை கைது செய்யும் படலத்தை யாழ்ப்பாணம் போலீசார் ஆரம்பித்துள்ளனர். வேலன் சுவாமி நேற்று கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் போராட்டத்தில் மேலும் சிலரும் கைதாகலாம் எனவும் தெரிய வருகின்றது. மேலும் எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி அம்பாறையில் ஆரம்பித்து பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாளில் ஜாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதில் சிவில் சமூகத்தினர் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக இந்த கைது இடம்பெற்றிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலிகளின் கூட்டமைப்பை உடைத்து துரோகம் அழைத்து விட்டார் சம்பந்தன். தமிழ் அரசுவின் கிளைத்தலைவர் கே.வி. தவராசா காட்டமான கடிதம். 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழ் தேசிய அரசியலை சிதைக்க சில விசமிகள் கூட்டமைப்புக்குள் நுழைந்தார்கள். திட்டமிட்டு பிரிவினையை தூண்டி அதை உங்களை வைத்தே நடைமுறைப்படுத்தினார்கள். இப்போது ஒப்பாரும் மிக்காருமில்லா தலைவரால் உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பையே சின்னாபின்னமாக்கி வரலாற்று துரோகத்துக்கு பாத்திரவாளி ஆகிவிட்டீர்கள். இவ்வாறு ரா சம்பந்தனுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்புக்கலை தலைவரும் மத்திய குழு அரசியல் குழு உறுப்பினருமான கே.வி. தவராசா.
இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரான ரா சம்பந்தனுக்கு அனுப்பியுள்ள காட்டமான கடிதத்திலேயே இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் தமிழ் தேசியத்தின் அரசியல் இருப்புக்கு சாவுமணி அடிப்பீர்கள் என்பது பலருக்கும் அப்போது தெரிந்திருந்தது. ஆனாலும் உங்களில் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு மக்களும் காத்திருந்தார்கள். விசுவாசிகளான நாமும் காத்திருந்தோம். ஆனால் மகிந்த நாட்டை கைப்பற்றியதாலேயே திருகோணமலைக்கு சுதந்திரமாக சென்று வர முடிகின்றது என பாராட்டியதுடன் 2020 தேர்தல் முடிந்த பின்னர் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் பிரதேசவாதத்தை கக்கியதுடன் தேசிய தலைவர் மகிந்த என நாடாளுமன்றத்தில் நீங்கள் கோலாரமும் சூட்டினீர்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தின் விவரம் பெறுமாறு. போர் முடிவிட்ட பின்னர் தமிழ் மக்களுக்கு இருந்த ஒரே ஒரு கலங்கரை விளக்கம் கூட்டமைப்பு மட்டுமே. தமிழினத்தின் விடுதலையை இலக்காக கொண்டுதான் ஆயுத போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. ஒரு பலம் பொருந்திய இயக்கமாக புலிகள் நிலை பெற்ற காலத்தில் தமிழரின் அரசியல் இருப்பை உறுதிப்படுத்தவே அனைத்து தமிழ் கட்சிகளையும் முனைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. தமிழரின் அரசியல் இருப்பும் ஒற்றுமையும் ஒரே கொள்கைக்கான அணியாகவும் மக்களின் அங்கீகாரமாகவும் 2010 தேர்தல் வரை ஒவ்வொரு தேர்தலின் முடிவும் வலுவானதொரு செய்தியை பெரும்பான்மை அரசியல் தலைமைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தன. ஆனால் சில ஒட்டகங்கள் கூட்டமைப்பினும் கூறாடத்துக்குள் நுழைந்ததோடு கூட்டமைப்பை தேய்த்து கொண்டே சென்று 2023 அமாவாசையாகி எல்லாம் முடிந்துவிட்டது போன்று தோன்றுகின்றது. கம்பீரமாக தமிழரின் அரசியல் இருப்பை கர்ச்சனையோடு வலுப்படுத்திய கூட்டமைப்பு இப்போது இல்லை. கூட்டமைப்பின் இந்த நிலைக்கு நீங்களும் பிரதான காரணகர்த்தா ஆகிவிட்டீர்கள். வரலாற்றின் வசை சொல்லுக்கு இலக்காகிவிட்டீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு என்று தலைப்பிட்டு மிக மிக உருக்கமான வேண்டுகோளை கடந்த காலங்களில் பகிரங்கமாக ஊடகங்களில் வெளியிட்டதோடு உங்களுக்கும் அனுப்பி வைத்திருந்தேன். எதை நீங்கள் செய்யக்கூடாது என்று உங்களிடம் அந்த கடிதங்கள் வாயிலாக கெஞ்சுதலாக வேண்டியிருந்தனோ அவை அனைத்தையும் இப்போது செய்து முடித்துவிட்டு தன்னந்தனியாக இருக்கின்றீர்கள். தமிழரசு கட்சியை தவிர இப்போது ஒரு கட்சியும் இல்லாத நிலையில் தனி கட்சி கூட்டமைப்பாகாது என்பதை நீங்கள் அறிவீர்களா? கூட்டமைப்பு இல்லாமல் அதன் தலைவர் என்ற பதவியும் பறிபோய் வரும் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் நிற்பதை காண மனம் சகிக்கவில்லை. இனிமேல் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்று நீங்கள் எந்த முகத்தோடு போய் ரணிலுடன் பேச்சு நடத்த முடியும்? கூட்டமைப்பு இருக்கும் வரையே உங்களுக்கான மரியாதை மக்களிடையே மட்டுமல்ல அரசியல் தலைவர்களிடமும் இருந்தது. ஆனால் கூட்டமைப்பே இல்லை என்றான பின்னர் அற்ற குலத்து அறநீர் பறவையாக அவையெல்லாமே பறந்தோடி போய்விட்டதே. ஏன் இன்னும் உணராதிருக்கின்றீர்கள் என்பது ஆச்சரியமே. ஒரு காலத்தில் எங்கள் இனத்தின் ஆளுமைமிக்க அரசியல் தலைவர் என்ற பிம்பம் உங்களுக்கு எம்மிடையே இருந்தது. அதை நீங்கள் உடைத்து விட்டீர்கள். காலம் உங்கள் கடைசி செயலை கணக்கில் எடுக்கும். அதனால் எப்போதைக்கும் கூட்டமைப்பை சீதைத்தவர் சம்பந்தன் என்ற தீரா பலியை நீங்கள் சுமப்பதை காண எம்மால் சகிக்க முடியாதுதான். ஆனாலும் அதுவே விதி. சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தீர் சம்பந்தரே என்று உங்களுக்காக அனுதாபப்பட மட்டுமே எம்மால் முடியும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை முகாமையாளர் நியமனத்திற்கு எதிர்ப்பு. தகுதியான பலர் இங்கிருக்க வெளியிலிருந்து ஏன் நியமனம்? இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய முகாமையாளர் பதவி வெற்றிடமாக உள்ள நிலையில் வடக்கு நிர்வாகத்தை கவனிக்கும் வகையில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவரை நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த நியமனத்தை தாம் ஏற்கவில்லை என்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் சில தொழிற்சங்க பிரிவுகள் தெரிவித்துள்ளன. வடபிராந்திய முகாமையாளர் பதவி வெற்றிடமாக உள்ளதாகவும் அதற்கு தகுதியானவர்கள் வடக்கில் இருக்கும்போது அதனை நிரப்பாமல் நிர்வாகத்தை கவனிப்பதற்கென பெரும்பான்மை இனத்தவரை நியமிப்பது உன்னோக்கமுடையது எனவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்டவர் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்பார் என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் இந்த சங்கங்கள் குதிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கில் ரெண்டு கட்சிகள் நேற்று வேட்புமனு. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் முதல் நாளிலேயே இரண்டு கட்சிகள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி மற்றும் பச்சிரப்பள்ளி பிரதேச சபைகளுக்கும் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சி வேட்புமனு தாக்கல் செய்தது. மன்னார் மாவட்டத்தில் முசலி பிரதேச சபைக்கு மாத்திரம் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் எந்த ஒரு வேட்புமனும் நேற்று தாக்கல் செய்யப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சொல்லை விடவும் செயலே சிறந்தது. ஜால் மாவட்ட செயலராக பொறுப்பேற்ற பின்னர் சிவபாலசுந்தரன் தெரிவிப்பு. ஜால் மாவட்ட செயலராக கடமையாற்றிய மகேசன் பதவியுடன் இடமாற்றம் பெற்று கடந்த 1 தேதி வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜால் மாவட்ட செயலராக சிவபாலசுந்தரன் நியமிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்தது. அதற்கு அமைவாக அவருக்கு நியமன கடிதம் நேற்று முன்தினம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அவர் மாவட்ட செயலகத்தில் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். அரச உத்தியோகத்தர்கள் தங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி பொதுமக்களுக்கான அர்ப்பணிப்பான சேவைகளை சரியான முறையில் வழங்குவதுடன் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் ஒருங்கிணைந்தும் செயற்பட வேண்டும். ஜால் மாவட்டத்தின் கீர்த்திக்கு வழிகாட்டியாக இருந்த முன்னாள் மாவட்ட செயலாளருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நேற்றைய நிகழ்வில் வடக்கு மாவட்ட பிரதம செயலர் சமன் பந்துரசேன, வட மாவட்ட பதில் செயலர் மருதலிங்கம் பிரதீபன், மேலதிக மாவட்ட செயலாளர் முரளிதரன், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, முல்லைத்தீவு பவுனியாவில் மருத்துவ நெருக்கடியை தீர்க்குமாறு போராட்டம். அரசு மருத்துவமனைகளில் நிலவும் மருந்து மற்றும் முகாங்களுக்கான தட்டுப்பாடை உடனடியாக தீர்க்க கோரி முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்ட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் நேற்று கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ள வரும் நோயாளர்களுக்கு எந்தவித தடங்களும் பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் இந்த கவனிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தன்னிச்சையான அசாதாரண வரித்திருத்தத்தை மீளப்பெற வரித்தையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குரல் கொடுத்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையின் கடன்தொகை 25 டிரில்லியனாக உயர்வு. அரசாங்கத்தின் மொத்த கடன்தொகை 25 டிரில்லியன் ரூபாவை கடந்துள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட புதிய அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2022 அக்டோபர் மாத நிலவரத்தின்படி கடன்தொகையானது 25 டிரில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. உள்நாட்டு கடன்தொகை அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு அரசின் மொத்த கடன்தொகை அதிகரித்துள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அமெரிக்க தூதுவரை சாடுகிறது சீனா. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்த கருத்துக்காக இலங்கைக்கான சீன தூதரகம் அவரை கடுமையாக சாடியுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பிரிட்டன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது எங்களின் அமெரிக்கா நண்பர் சீனா சீனா என்ற மந்திரத்தை ஓதினார். சர்வதேச நாணயத்துடனான பேச்சுக்களுக்கு சீனா பாதிப்பு ஏற்படுத்துகின்றது என்று அவர் தெரிவித்தார். தனது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு முன்னர் எங்களின் அமெரிக்க சகா சில கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். சர்வதேச நாணயத்தில் முக்கியமான கொள்கை முடிவுகள் தொடர்பான வீட்டோ அதிகாரத்துடன் அதிகளவு பங்குகளை கொண்டுள்ளது யார்? 2020 $3 டிரில்லியன் மேல் டாலரை அச்சடித்தது யார்? இலங்கை வாங்குவரத்து நிலையை அடைந்ததும் உடனடியாக தனது நீதிமன்றத்தில் இலங்கைக்கு எதிராக வழக்கு தொடுத்தது யார் என்பதே இந்த கேள்விகள். சீனாவிடமிருந்து அரிசி, டீசல், மருந்து, பாடசாலை சீருடைகளுக்கான துணி போன்றவற்றை இலங்கை ஏற்கனவே பெற்றுள்ள நிலையில் இலங்கை மக்களுக்கு உதவுவது என்ற வாக்குறுதியிலிருந்து அமெரிக்கா எவ்வாறு பின்வாங்கியுள்ளது என்பது குறித்து பொதுமக்கள் அறிய விரும்புவார்கள். சீனா எந்த நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பான செயற்பாடுகளை பின்பற்றும் அதேவேளை அமெரிக்கா உதவிக்கு ஏன் முன்நிபந்தனைகளை என கேள்வி கேட்பதற்கு மக்கள் விரும்புவார்கள். சுய பரிசோதனையை மேற்கொள்வதற்கு பதில் பாலாக்கிய குற்றச்சாட்டுகளை எங்கள் அமெரிக்க சகா முன்வைப்பது கபட நாடகம் அல்லவா? இலங்கை ஒரு நல்ல சூழ்நிலையை இருப்பதற்கு அவசியமான தீர்க்கரமான தீர்மானங்களை ஏன் அவர்கள் சர்வதேச நாணயத்தில் எடுக்கவில்லை? அல்லது இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் கசப்பை ஏற்படுத்துவதற்கும் பதில் அவர்கள் அச்சிடும் மிக பெருமளவு டாலரிலிருந்து ஏன் அவர்கள் இலங்கைக்கு நிதியை வழங்கவில்லை என சீனா கேள்வி எழுப்பியுள்ளது என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. அதே பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுயேட்சையாக களமுறங்கும் வெல்வெட்டி நகரசபை தலைவர். வெல்வெட்டி துறை நகரசபையின் தற்போதைய தலைவர் சுரேன் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளார். அதற்கான கட்டுப்பணம் நேற்று செலுத்தப்பட்டுள்ளது. சுரேன் தலைமையில் தற்போது நகரசபையின் உறுப்பினர்களாக உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் இருவரும் இபிடிபியின் கட்சி உறுப்பினர் ஒருவரும் இந்த சுயேட்சை குழுவில் போட்டியிடுகின்றனர். தற்போதைய உறுப்பினர்களில் வேறு சிலரும் தவிசாளருடன் இணைந்து போட்டியிடுவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சுரேன் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, உள்ளூராட்சி தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும், தேர்தல் ஆணைக்குழு உயர்நீதிமன்றில் உறுதி. தேர்தலுக்கான பேட்மேன் கோரல் நிறைவடைந்த பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு உயர்நீதிமன்றில் உறுதியளித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிடக்கூடி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தேர்தல் ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தனி சாலிய பீரிஸ் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்பட்டுள்ளதாகவும் அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளல் எதிர்வரும் 21ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளதாகவும் அவர் நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 12 அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. 12 அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லங்கா சதோசா நிறுவனம் குறைத்துள்ளது. அதற்கமைய பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 5 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 180 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை சீனி 1 கிலோ 2 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 216 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோகிராம் 8 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 180 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை பச்சை அரிசி 1 கிலோகிராம் 10 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 179 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
சம்பா 1 கிலோ 10 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 210 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நாடு அரிசி 1 கிலோ 9 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 189 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நாடு அரிசி 1 கிலோ 8 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 180 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கீரி சம்பா 1 கிலோ 6 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 239 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு பருப்பு 1 கிலோ 7 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 370 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காய்ந்த மிளகாய் 1 கிலோ 50 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 1730 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோதுமைமா 1 கிலோ 5 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 235 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெத்திலி 1 கிலோ 20 ரூபாயால் குறைக்கப்பட்டு புதிய விலை 1100 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜெய்சங்கர் இன்று இலங்கை விஜயம், பல்வேறு தரப்புகளுடன் சந்திப்பு. இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இலங்கை விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இதன்போது இவர் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாலைதீவு மற்றும் இலங்கைக்கான 3 நாள் உத்தியோக விஜயத்தை நேற்று ஆரம்பித்தார். இந்தியாவின் 2 முக்கிய கடல்சார் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு ஈடுபாட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்காக இந்த விஜயம் அமையவுள்ளது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஜெய்சங்கர் நேற்று மாலைதீவுக்கு விஜயம் மேற்கொண்டார். இதனையடுத்து இன்று இலங்கைக்கு பயணிக்கும் ஜெய்சங்கர் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு விடயம் தொடர்பில் இந்தியாவின் ஆதரவை வெளிப்படுத்துவார் எனவும், 2 முக்கிய தரப்பு உடன்படிக்கைகளிலும் அவர் கைச்சாத்திடுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தல் செலவின ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலம் இன்று விவாதம். தேர்தல் செலவின ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலத்தை இந்த விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பிலான தெரிவுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினரின் எதிர்ப்பிற்கும் மத்தியில் தேர்தல் செலவின ஒழுங்குபடுத்தல் சட்ட மூலத்தை இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பிலான தெரிவுக்குழு கூட்டத்திற்கு முன்னதாக இந்த சட்ட மூலம் தொடர்பிலான சபாநாயகர் தலைமையிலான விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டதுமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம், போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல். பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் அமைதியின்மை நிலவியது. இதன்போது போராட்டக்காரர்களை கலக்க போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை தாக்குதலை மேற்கொண்டனர். பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்யுமாறு கோரி பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த எதிர்ப்பு பேரணியை ஆரம்பித்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சதி திட்டங்களால் தேர்தலை ஒத்திவைக்க அரசு சதி, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. சதி திட்டங்கள் மூலம் தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் சதி செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட மூலத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருந்த போதிலும் பரந்த அர்த்தத்தில் ஒரு நல்ல சட்டம் எனவும், முறைமை மாற்றத்திற்கு இது முக்கியமானது எனவும், சில திருத்தங்கள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் அதனை மேற்கொள்ள முடியும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வெள்ளை பகுதியில் படிரக வாகனம் தீப்பற்றி எரிந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து மரக்கை வகைகளை ஏற்றிக்கொண்டு வடமராட்சி நோக்கி சென்று கொண்டிருந்த வடிரக வாகனம் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்து நாசமாகியுள்ளது. நேற்று காலை 8 மணியளவில் வெள்ளை பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தீ விபத்து தொடர்பில் நெல்லேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, போதைக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைத்து பயனில்லை, அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு. போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைத்து பயனில்லை எனவும், அவர்களுக்கு புனர்வாழ்வு பயிற்சிகளும் சிகிச்சைகளும் வழங்கப்பட வேண்டும் எனவும் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்து அவர் கருத்து வெளியிட்ட போது, ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருட்கள் தொடர்பில் நமக்கு பாரிய பிரச்சனை இருக்கின்றது. இளைஞர்களுக்கு குற்றங்களுடன் தொடர்பு இருந்தால் சாட்சியங்கள் இருக்குமாயின் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும். ஹீரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருட்களுக்கு அடிமையான அதிகளானோர் இருக்கின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலை ஒத்திவைத்தால் வீதியில் இறங்கி போராடுவோம், எதிர்க்கட்சிகள் கூட்டாக எச்சரிக்கை. உள்ளூராட்சி சபை தேர்தலை அரசாங்கம் ஒத்திப்போட்டால் அதற்கு எதிராக பெருமளவு மக்களை வீதியில் இறக்கி போராடுவோம் என்று எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்ருகுமார் சினாய்க்கா ஆகியோர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளனர்.
இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர்கள், நாட்டை மேலும் பங்குருவத்தில் நிலைக்கு தள்ளுவதற்கே அரசாங்கம் முயற்சிக்கின்றது. மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையும் இதுவரை எடுக்கவில்லை. மின் கட்டணத்தை மேலும் அதிகரிப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. இதனால் பல தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயமும் காணப்படுகின்றது. பொருளாதாரம் மேலும் பின்னடைவை சந்திக்கும். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அரசாங்கம் நிச்சயம் படுதோல்வியை சந்திக்கும். நிலையான அரசாங்கம் இருந்தால் மாத்திரமே இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சர்வதேச நாடுகள் கூறுகின்றன. ஆனால் நாம் தோற்றுவிடுவோம் என பயந்து அரசாங்கம் தேர்தலை ஒத்திப்போட்டால் லட்சக்கணக்கில் மக்களை வீதி கிறக்கி போராடுவோம் எனவும் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுதந்திர தின செலவுகள் எதிர்காலத்திற்கான முதலீடு, ஜனாதிபதி தெரிவிப்பு. சுதந்திர தின கொண்டாட்ட செலவுகள் எதிர்காலத்திற்கான முதலீடாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக அரசாங்கம் அதிகளவு செலவு செய்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குழல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குழல் பத்திரிகையின் முதற் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் தீர்ப்பால் மஹிந்த கோத்தாவுக்கு காத்திருக்கும் ஆபத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு போர்க்குற்றச்சாட்டுகளுக்குள்ளான யுத்த வெற்றிக்கு உத்தரவிட்ட கோத்தபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, சரத் பொன்சேகா மற்றும் இராணுவத்தினருக்கு உத்தரவிட்ட உயர் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு முன்மாதிரியான தீர்ப்பாக அமையலாம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயலாளரும் எம்பியுமான தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற புனர்வாழ்வு அலுவலக சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கடுமையாக விமர்சித்து கருத்து வெளியிட்டிருந்த நிலையில், அந்த விவாதத்தில் சரத் பொன்சேகாவுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே கருத்து தெரிவிக்கையிலேயே தயாசிரி ஜெயசேகரை இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொறுப்பு கூறல் என்பது அனைத்து நாடுகளிலும் இருக்கும் விடயம். கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் செய்யும் குற்றங்களுக்கு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்பதே கால்டோனா சட்டம். இந்நிலையில் முதற் தடவையாக இலங்கையில் இது தொடர்பான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிக்கு அவ்வாறான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் சில காலத்தில் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவும் இதுபோன்ற தீர்ப்புக்கு உள்ளாகலாம். அதாவது அவர் யுத்தத்திற்கு உத்தரவிட்டிருப்பார். முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் விமர்சனங்களை கூறிக்கொண்டு தானும் அதுபோன்ற குற்றங்களை செய்துள்ளார். இந்த தீர்ப்பின் ஊடாக யுத்தத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்பில் முன்மாதிரி ஒன்று ஏற்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பேரவையில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இராணுவ தளபதிக்கு அமெரிக்கா போக முடியாது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு கனடாவுக்கு போக முடியாது. யுத்தத்தினால் ஏற்பட்ட நிலைமையே இதற்கு காரணம். மனித உரிமைகள் பேரவையில் வழக்கு தொடர்ந்தால் இவர்கள் அனைவரும் தண்டனைக்குள்ளாக நேரிடும். இந்த நாட்டுக்காக சேவையாற்றிய யுத்தத்தின் வெற்றிக்காக உத்தரவிட்ட மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, சந்திரிகா குமாரதுங்க, சரத் பொன்சேகா ஆகியோருக்கும் கோடிக்கணக்கில் நஷ்டஈட்டை செலுத்த வேண்டி வரலாம். இதன்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான தீர்ப்பு இவ்வாறானவர்களுக்கு மட்டுமன்றி போருக்கு உத்தரவிட்ட அதிகாரிகளுக்கும் வழங்கப்படலாம் என்பதையே சுட்டிக்காட்டுகின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுயேட்சை வேட்பாளரை காரில் கடத்தி சென்று அச்சுறுத்தி கையொப்பம் பெற்ற குழு, பிள்ளையானின் கட்சி மீது குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு சுயேட்சை குழுவில் போட்டியிட இருந்த முன்னாள் கிராம சபை உத்தியோகத்தர் சிவலிங்கம் திங்கட்கிழமை நள்ளிரவு வெள்ளை காரில் டிஎம்பிபி கட்சியினரால் கடத்தி செல்லப்பட்டு அச்சுறுத்தி வேட்புமனு பத்திரத்தில் கையொப்பமிட செய்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் கல்குடா தொகுதி முன்னாள் அமைப்பாளரும் பிரபல பர்த்தருமான ஆறுமுகன் ஜெகன் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஊடக மண்டலத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், கடந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியால் மக்களுக்கு அபிவிருத்தி எதுவும் செய்ய முடியாத நிலையில் அதிலிருந்து வெளியேறிய மக்களின் ஆணைப்படி மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் சுயேட்சை குழுக்களை அமைத்து போட்டியிடுவதற்கான செயற்பாட்டில் முன்னெடுத்து வருகின்றேன். இந்நிலையில் மட்டு மாநகர சபைக்காக கல்லடி திருச்செந்தூர் 12வது வட்டாரத்தில் போட்டியிடுவதற்காக முன்னாள் கிராம சபை உத்தியோகத்தர் எஸ் சிவலிங்கம் என்பவரை தெரிவு செய்து அவரின் சுய விருப்பத்துடன் அந்த வட்டாரத்தில் போட்டியிடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்தோம். இவ்வாறான நிலையில் இராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தன் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் தெரிவு செய்த வேட்பாளரான சிவலிங்கத்தை 16ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு அவரது வீட்டில் வைத்து வெள்ளை காரில் பலவந்தமாக கடத்தி சென்று டிஎம்பிபி கட்சி தலைமைய காரியாலயத்தில் வைத்து அவர்களுடைய கட்சியில் போட்டியிடுமாறு தேர்தலில் வேட்புமனு பத்திரத்தில் கையொப்பமிட செய்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ரணிலும் சிக்குவாரா, மார்ச் 1 தீர்ப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த வழக்கிலிருந்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிறப்பு விடுபாட்டு உரிமையை பெறுவாரா இல்லையா என்பது குறித்த முடிவு மார்ச் 1 தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று அறிவித்தது.
இலங்கையில் 2019 ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்திணாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து முன்கூட்டியே புலனாய்வு தோழர்கள் எச்சரித்த போதும் அது குறித்து அப்போதைய அரச தலைவர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்தோர் அலட்சியமாக இருந்ததன் மூலம் குற்றமுடைத்துள்ளதாக அவர்களுக்கு எதிராக 108 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. குறிப்பாக அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் அலட்சியமாக இருந்ததன் மூலம் தாக்குதல் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிர்த்திணாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்போடு கோரி தாக்கல் செய்த 108 மனுக்கள் நேற்று காலை கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உயிர்த்திணாயிறு தாக்குதல் குறித்த வழக்கில் இருந்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சிறப்பு விடுபாட்டு உரிமையை பெறுவாரா இல்லையா என்பது குறித்த முடிவு மார்ச் 1ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி மகேஷ் டி சில்வா அறிவித்துள்ளார். எனினும் இலங்கை அரசியலமைப்பின் 35வது பிரிவின்படி இந்த மனுக்களில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருப்பதால் அவருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது. அவருக்கு சிறப்பு உருபாட்டு உரிமை உள்ளது என ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் நீதிமன்றில் வாதிட்டார். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பான உத்தரவு மார்ச் 1ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியின் தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் மாநகர சபையின் முதல்வர் தெரிவு இன்று, ஆழ்நோட்டை முன்னிறுத்துகிறது தமிழரசுக் கட்சி. ஜாழ் மாநகர சபை முதல்வர் தெரிவில் இலங்கை தமிழ்ச்சிக் கட்சியின் சார்பாக இம்மானுவேல் ஆர்னோல்டை நிறுத்த தமிழ்ச்சிக் கட்சி தீர்மானித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழ்ச்சிக் கட்சியின் தலைமை செயலகத்தில் கட்சி தலைவர் மாவே சீனாதராஜா தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஜாழ் மாநகர முதல்வர் தெரிவு இன்று வியாழக்கிழமை வடமாகாணம் உள்ளூராட்சி ஆணையாளர் பிரேமநாதன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக ஜாரை முதல்வர் பதவிக்கு முன்னிறுத்துவது என்பது தொடர்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டம் இணக்கமின்றி முடிவுக்கு வந்த நிலையில் நேற்று காலை 9 மணிக்கு மீண்டும் கூட்டத்தை கூட்டி முதல்வர் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஜாழ் மாநகர முதல்வர் வேட்பாளரை தெரிவு செய்வதில் தமிழரசுக் கட்சிக்குள் வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. சொலமன் சிறில், இம்மானுவேல் ஆர்னோட் ஆகியோரின் பெயர்கள் முதல்வர் தெரிவிக்கு முன்வைக்கப்பட்ட நிலையில் இம்மானுவேல் ஆர்னோட்டை முதல்வர் தெரிவிக்கு நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 13க்குள் தமிழ் தரப்பு சிக்கக்கூடாது, அரசியல் லாபம் தேட ஜனாதிபதி முயற்சி, பொன்சேகா தெரிவிப்பு. 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கதைத்து அரசியல் லாபம் தொடர்வதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கின்றார் என்றும் இதில் சிக்கிவிட வேண்டாம் என்று வடக்குகளுக்கு தமிழ் அரசியல் கட்சிகளை கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற புனர்வாழ்வு அலுவலக சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அரசியல் லாபத்திற்காக தற்போதைய அரசாங்கத்துடன் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சிக்கின்றார். அவர் 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கூறுகின்றார். அனைத்து மாகாண முதலமைச்சர்களும் போலீஸ் காணி அதிகாரங்கள் கிடைப்பதை விரும்புவதாக தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கூறியுள்ளார். அது முற்றிலும் பொய்யாகும். அவ்வாறு எவரும் அதனை கேட்கவில்லை. அந்த நேரத்தில் தமிழரசுக் கட்சிகள் மற்றும் வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகள் இவ்வாறான விடயத்தில் பங்களித்து பாவத்திற்கு உள்ளாக வேண்டாம் என்று கேட்கின்றோம். 13வது திருத்தம் ஊடாக அனைத்தையும் பெற முதல் நாடு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும். இல்லாது அதனை நிறைவேற்றினால் நாட்டில் இனவாதம் பிரிவினைவாதம் ஏற்பட்டு மக்களிடையே குழப்பம் ஏற்படும். இதற்காகவா முயற்சிக்கின்றன எனவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. இவை தினக்குழல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.